இன்னைக்கு ஒரு அழகான கதையை சொல்ல போறேன். யாருக்குதான் அம்மாவை பிடிக்காது? நம்ம எப்பவும் பேசிட்டே இருக்கோம் அம்மானாலே எவ்வளவு அழகான ஜீவன், நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும். அம்மா என்ன திட்டே இருப்பாங்க, அம்மா என்ன எரிச்சல் படுத்திட்டே இருப்பாங்க, அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, வேலை செய்ய சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க. எனக்கு நல்லதுன்னு தெரியும், ஆனா செய்ய முடியாது. ஏன்னா நான் கொஞ்சம் சோம்பேறியா இருப்பேன், ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. அவங்களோட கருத்துக்கும் என்னோட கருத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா அம்மா ஒரு பெண் வந்து, நான் ஒரு பெண்ணா இருக்கேன், தாய்மை அப்படிங்கிற ஒரு பண்பு அடைகிறது வந்து எல்லாருக்கும் ஒரு ஏக்கமா இருக்கும். அதோட தாக்கம் வந்து அந்த வாழ்க்கையே மாத்திட்டு அமைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு குருதியிலிருந்து கிடைக்கிற பொண்ணுக்கு அவளோட உறுதியை கொடுத்து ரொம்ப நல்ல வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கும். என்னதான் நீங்க சொன்னாலும் பெண்கள் வந்து கெட்டவங்க அப்படின்னு சிலரோட பார்வையில சில குணங்களை வச்சு சொன்னாலும், அம்மான்னு சொல்லிட்டா அம்மா நல்லவங்க தான். பெண் கெட்டவா அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருமே நல்லவங்க தான். ஒவ்வொரு சூழ்நிலையில ஒருத்தங்க கெட்டவங்களா தெரிவாங்க, ஒருத்தங்க நல்லவங்களா தெரிவாங்க. ஆனா தாய்மை அப்படிங்கிற குணத்தை அடையும் போது அவங்க ரொம்ப பரிசில் பெற்றவங்களா ஆயிடுறாங்க. இப்ப நான் என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன கதை இங்க பதிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அம்மா ஏன் இப்படி சொல்லிட்டே இருக்காங்க, நான் தான் எல்லா வேலையும் செய்யறேன்ல, ஏன் இப்படி சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு அம்மா அப்படிங்கிறவங்கள வந்து சின்ன வயசுல எங்க அம்மாவை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப அவங்க கூட இருக்கிற உறவு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, கட்டளையிடுவாங்க, அதை நான் செய்யற உறவாதான் இருக்கும். ஆனா நம்மளும் அம்மாவோட வயசை அடைய அடைய அந்த உறவு ரொம்ப மென்மையான உறவாயிரும். அவங்களும் அவங்களோட விஷயத்தை எல்லாத்தையுமே நமக்காக பகிர்ந்துக்கிடுவாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க நிலையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது தாய்மை அப்படிங்கிற பண்பு வந்து ரொம்ப அழகானதாயிருமோ அப்படின்னு நமக்கு தோணும். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ஒரு அம்மாவானாதான் இந்த அம்மாவோட கஷ்டம் என்ன அப்படின்னு உனக்கு புரியும். இன்னொருத்தங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அப்பாவோட கண்ணீர் எல்லாம் அம்மா ரொம்ப அழகா மறைச்சு வச்சிருவாங்க. அப்பாக்களோட கண்ணீர், அப்பாக்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே மறைச்சு தன்னோட குழந்தைக்கு தன்னுடைய அப்பா வந்து ஒரு நல்லவரா சித்தரிக்கப்படுறது அம்மாவால மட்டும்தான் முடியும். இப்ப நான் ஒரு நிமிடம் கதை சொல்றேன். ஒரு அம்மா இருக்காங்க, தன்னோட வயசுக்கு அவங்களுக்கு வந்து எந்த உறுதியான செயலையுமே செய்ய முடியல. ஏன்னா ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகு அவங்க உடல் அளவுல ரொம்ப வலிமையானவங்களா அச்சு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட குழந்தைக்கு பசிக்குது அப்படிங்கும் போது நம்ம எத்தனையோ தாய்மார்களை பாக்குறோம். அதே மாதிரி ஒரு தாய்மார் தான், தான் சாப்பிட்டாட்டாலும் பரவாயில்ல, தன்னோட குழந்தை சாப்பிடணும், தன்னோட குழந்தை நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து நச்சாய் வீட்டுல இருக்கிறாங்க. சோ அந்த வளர்ப்பு தாய் வந்து அவங்ககிட்ட சொல்றாங்க, இப்படி செல்லமா உங்க குழந்தைய வளர்க்குறீங்க, ஆனா இந்த குழந்தை வேற ஊருக்கு போயிட்டு வேற இன்னொரு வாழ்க்கை இருக்கும் போது இந்த குழந்தையோட வாழ்க்கை தடமாறி போயிரும் அப்படிங்கும் போது சொல்றாங்க, அம்மாவை பார்த்து அவ கத்துக்கிட்டது போதும், அம்மாவை பார்த்து கத்துக்கிட்டது அவளோட வாழ்நாள் ஃபுல்லா இருக்கும், வாழ்நாள் முழுமையுமே அவளோட வாழ்க்கையில இந்த தாய்மை அப்படிங்கிற உணர்வு இருக்கும். சம்பளமே கொடுக்க முடியாத ஒரு தொழில் வந்து தாய் தொழில் தான். தாயா இருந்து நம்மளை வளர்க்குறவங்கள நம்ம வந்து வயசு அடைய அடைய அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.